பழைய எழுச்சியை தமிழர்களின் வீழ்ச்சியை என் மறைவு பெண் உறவுகள் அனைவருக்கும் அன்மேலியில் பழைய சமூகத்தை சேர்ந்த பள்ளி மாணவன் மிக குடூரமான முறையில் வெட்டப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் அந்த புத்தகனுடைய தாய் தரமாக வழக்க சேர்க்கணும் காலத்திற்கு நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர் அல்ல, உங்களுக்கு இழைத்தவர் அல்ல, நாங்களும் உங்களுக்கு சொல்லி வெளிப்படுத்த பழைய எழுச்சியை தமிழர்களின் வீழ்ச்சி என் பறையர் பேரின் உறவுகள் அனைவருக்கும் தொடங்கிய காலை வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி நிவாசன் பேசுகிறேன். எதற்காக இந்த பதிவு என்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்பு நான்மேரியில் நாம் பறையர் சமூகத்தை சேர்ந்த பள்ளி மாணவன் சின்னத்துறை அவரது சகோதரியும் மிக குடூரமான முறையில் வெட்டப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் அவர்களை நேரில் சென்று பார்த்தேன். பார்த்து கொண்டு அவர் தாயாரிடத்திலே பேசினேன். இது வந்து ஒரு பள்ளி மாணவனுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல் இது வந்து ஒரு சாதி ஆணம் எப்படின்னா, இந்த வெட்டுவதற்கு முன்னால தாயார பேசுறாருன்னா, தம்பி சின்னத்துறை வெட்டுவதற்கு முன்னாலேயே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னகூட்டியே அந்த ஏம் குற்றவாளியினுடைய தாய் தந்தை மற்றும் அங்க வந்து பதிவு செய்த சிலர் வந்து அவங்க தாயிடம் வந்து இந்த பள்ளியில் நடந்த வந்து பேசியிருக்காங்க. பள்ளியுடைய சமப்பட்டா சின்ன பேர் அப்படின்னு பேசி அவங்க வந்து பேசிட்டு போன பிறகு பேசிட்டு போய் சரியா 1 மணி நேரம் கழிச்சுதான் இந்த குற்றவாளி வந்து இவங்க வந்து வெட்டியிருக்காங்க. இது வந்து இந்த குற்ற வழக்கில் வந்து அந்த அவங்க வீட்டுக்கு வந்து யார் பேச வந்தாங்களோ அந்த குற்றவாளியுடைய தாய் தரமான வழக்க சேர்க்கணும் அப்படின்னு காவல்துறை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா சில தற்குறிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சம்பவத்துக்கும் டைரக்டர் ரஞ்சித் மாரி சிவராஜ் போன்றதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தற்குறித்தனமாக இவங்க சினிமா எடுக்க போய் தான் இது ஒரு சம்பவம் நடக்கிற சூழல் உருவாகுது அப்படின்னு சொல்லி சில தற்குறிகள் வந்து ரஞ்சித்தர்களும் பாரிசெல்வராஜர்களும் நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர் அல்ல, உங்களுக்கு இழைத்தவர் அல்ல, நாங்களும் உங்களை போல உழைக்கக்கூடியவர்கள், தினக்கூலிகள் உழைக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் பிறந்தவர் அல்ல என்று சொல்லி படையெடுத்து அவங்க வலிக்குதா குத்துறடா ஏண்டா சாதி வெளிப்படுத்த மனநோயாளிகளே, இத்தனை ஆண்டு காலமாக நீங்க படம் எடுத்துங்க, உங்களோட படம் வந்துச்சு இத்தனை ஆண்டு காலமா, எனக்கு இத்தனை 10 ஆண்டு காலமா மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கிறது. அவங்க தாயிடம் பேசும்போது சொன்னார்கள், அந்த நாங்குநேரி பகுதியை சுத்தி கிட்டத்தட்ட 6 கிராமங்களிலே நம்ம பழைய சிறுவன் வாழ்ந்துருக்கு. பழைய குடிகள் வந்து அதை சுத்தி உள்ள 6 கிராமங்கள் இருந்திருக்காங்க. இவங்களை வந்து அந்த ஊர்ல இருந்து அப்புறப்படுத்தியதே இந்த சமூகம் தான். அந்த 6 ஊர்களில் உள்ள பகுதிகளில் நிலத்தை குடுங்கி கொண்டு ஏன்னா உழைச்சி நிலங்கிறா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைப்புல வாழக்கூடிய நிலத்தை குடுங்கி கொண்டு அவங்க அந்த 6 ஊர்ல உள்ள பகுதிகளை விரட்டி அடிச்சிருக்கிறார்கள். இந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய தற்குறிகள்
ஏன்னா உடனே சம்பாத்தியமும் இடம் இல்லடா, ஏடா எவ்வளோ வாங்கி இடம் வைப்பா, அதை வந்து அவனை பிடிக்கிட்டு அவனை ஓட அவன் ஓட விட்டு அந்த ஊரை விட்டு அந்த ஆறு காந்தல பறவைகளும் இப்போ கிடையாது. இப்படி இந்த தம்பி சின்னத்துறையினுடைய இந்த வெட்டப்பட்ட வழக்கில் மிகப்பெரிய அரச திண்டலம் இருக்கு, சாலை ஆறா திமிர் இருக்கு. நாங்கள் உங்களுக்கு எந்த வகையும் குறைஞ்சவங்க இல்ல, கீழ்த்தரமாக ஒரு பள்ளி மாணவனை அவன் வந்து எப்படி இருந்தா கல்வியில வந்து சிறந்து விளங்கியிருக்கான். அந்த பள்ளியில கல்வியில வந்து ஒரு சிறந்து விளங்கியிருக்கான், ஒழுக்கத்திலையும் ஒரு சிறந்த மாணவனா இருந்திருக்கான். இது வந்து அந்த ஆசிரியர் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க, நீங்க வந்து சின்னத்துறையை போல் படியுங்கள், சின்னத்துறையை போல் ஒழுக்கமாக இருங்கள், சின்னத்துறையிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ளணும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், சின்னத்துறையிடம் அவன் படிக்கின்ற கல்வி எப்படி இருக்கிறது கற்றுக்கொள்ளுங்கள், அவன் நடந்த முறை அந்த ஒழுக்கம் எப்படி இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஆசிரியர் வந்து இந்த குற்றவாளிகளிடம் அதாவது அந்த பள்ளி மாணவ குற்றவாளிகளிடம் வந்து அந்த ஆசிரியர் பாடம் எடுத்திருக்கிறார். அவன் தவற முடிஞ்சுள்ள தம்பி சின்னத்துறையை போல் படிங்கள், சின்னத்துறையை போல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு இதுக்கு வந்து இதை ஒன்று பயன் வந்து அவன் பிள்ளைகள சொல்ல இந்த குற்றவாளிகள் அவர்கள் மூலியமா தூண்டப்பட்டிருக்கு. இல்ல குற்றவாளிகளாக அந்த குற்றவாளிகளுடைய தாய் தகப்பன்களை வழக்க சேர்க்கணும் அப்படின்னு காவல்துறை கேட்டுக்கிறேன். நல்லா ஆரம்பி பாருங்க, ஒரு விசாரணை வைங்க, தனி விசாரணை வைங்க. அந்த சம்பவம் நடக்கிற உண்மை நம்பிதான் இந்த குற்றவாளிகளுடைய தாய் தகப்பன வந்து சின்னத்துல வீட்டுக்கு சேர்ந்துருக்காங்க. அக்கா அவங்க ஏன்னா இந்த ஸ்கூல் என்ன கல்விக்கூடம் நடந்துட்டாங்க, எங்க பையனால வந்து ஆசிரியருக்கு எங்க பையன் வந்து சடம் கொடுத்தாங்க சின்னத்துறை சொல்லி எடுத்துக்காட்டாங்க. சின்னத்துறை சொல்லி இருந்ததா எங்க பையன் ஆவேசம் அடைஞ்சிட்டாங்க, வேற ஒண்ணு சொல்லி சின்னத்துறையோட தாயாரிடம் வந்து அவர் மன்னிப்பு கேட்பது போல் நாடகம் ஆடிவிட்டு பின்பு ஒரு மணி நேரம் கழித்து தம்பி சின்னத்துறையும் அதை தடுத்து சென்ற அவருடைய சகோதரியும் வந்து ஒரு ஈவு இறக்கமின்றி வெட்டப்பட்டிருக்கார்கள். இதை அரசும் காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது வெக்கக்கேடான செய்தி. இதுல வேற வந்து அண்ணன் நிதி கொடுத்துருந்தாங்க, நிதி நிதி வந்து யாரோட நிதி யாரோட பணத்தை எடுத்து கொடுத்துருந்த தம்பி சின்னத்துறை குடும்பத்திற்கு ஆயிரத்தோட நலத்துறை நிதியிலிருந்து தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது போல தொடர்ச்சியாக தமிழகத்திலே நடந்து கொண்டே இருக்குமானால் இதற்கான எதிர்விளைவுகளை இந்த அரசு சந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.